ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலை ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போகிறோம். நம்மளோட நோம்பு டைமில் சக நேரத்தில் என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு யோசனையாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ரொம்பவே சீக்கிரமாக எளிமையாக செஞ்சிடலாம். நம்ம வந்து வெங்காய சால்னாவும் வாழைக்காய் பால்கறியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் தான் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு 15 மாரி எடுத்து ரெண்டு சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ நான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயில். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது தான் வெந்தயம் கருவிடம் எல்லாமே சேர்ப்போம். இதில் வந்து நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெந்தயம் கருவிடம் எல்லாமே சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கருகாது, நல்லா மாசமாகவும் இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவிடம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எல்லாமே சேர்ந்து வெங்காயமும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளியை பொடியை நறுக்கி வெட்டி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே புளி வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1-1.5 டேபிள் ஸ்பூன் வரையிலும் தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் கருக விட்டுறாதீங்க, சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி தேங்காவை இது கூட சேர்த்து ஆட் பண்ணி கொதிக்க விடணும். நீங்கள் சக நேரத்தில் நான்வெஜ் சாப்பிட்றது பதிலாக இந்த மாதிரியான ஒரு வெஜிடேரியன் டிஷ் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம வாழைக்காய் பால்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 பச்சை மிளகாய் போதும். இதுக்கு வேறு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை. இந்த பச்சை மிளகாவோட காரமே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாழைக்காவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி மூடி போட்டு சிம்ல வச்சிருங்க. வாழைக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். புளிக்குழம்புக்கும் இந்த வாழைக்காய்க்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன். இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிளாஸில் ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கூட இருந்தால் போதும். அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட வாழைக்காய் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வத்தி வரணும். பால் வந்து நல்லா வத்தணும். சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. ஸோ ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்சும் போயிடும், வாழைக்காவும் ரொம்ப உடஞ்சி போயிடும். அதனால் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. தேங்காய் பால் கொஞ்சமாக வத்தினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி சிம்லேயே வச்சுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க அதையும். ஸோ நமக்கு வாழைக்காய் பால்கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். குழம்பு நமக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுறக்கூடாது. சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு குழம்பு மூடி வச்சுருங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லியலை தூவி இறக்கிடுங்க. நமக்கு ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் பால்கறி வெங்காய சால்னா ரெடி ஆகிடுச்சு. சகர் நேரத்துக்கு ரொம்பவே சீக்கிரமாக நீங்கள் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப லேட்லாம் ஆகாது. ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான டிஷ் தான் இது. நீங்கள் நைட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.